இருள்னு சொன்னால் அது ஆணவத்தை தான் குறிக்கும், மலம்னு சொன்னால் மூணு மலத்தையும் குறிக்கும். அப்போ பொது வகையால் மூன்றையும் குறித்து சிறப்பு வகையால் ஆணவத்தை மட்டும் குறிக்கிறது இந்த அதிகாரம் அப்படின்னு வைத்துக்கொள்ளலாம். சரி, இருள் மலம் என்றபோது ஆணவத்தை மட்டும் குறிக்கும் ஆச்சுங்களா, முன்மொழி பின்மொழி ஆகிய இரண்டிலும், இரண்டையும் பார்க்குறோம், முன்மொழி பின்மொழி ஆகிய இரண்டிலும் பொருள் சிறந்தது. எது? முன்மொழி பின்மொழி ஆகிய இரண்டிலும் பொருள் சிறந்தது எது அப்படின்னு கேட்டால், நமக்கு முன்மொழி அந்த ஆணவ மலத்தை குறித்திருப்பது சிறந்திருப்பது அப்படிங்கிறத பார்க்குறோம். இனி இந்த தலைப்புக்குள்ளே போகிறார் ஆசிரிய பெருமகனார். பார், 21வது குறட்பா. இந்த தலைப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நாம் ஒரு நினைவில் வைத்து கொள்ளணும். அதாவது, ஒரு இன்பம் என்று சொன்னால் அதற்கு ஒரு காரணமான ஒரு பொருள் இருக்க வேண்டும். இன்பம் அப்படின்னா அதுக்கு ஒரு மூலம் ஒரு பொருள் இருக்கணும். அதே போல தான் துன்பம் என்றால் அதுக்கு ஒரு மூலமான ஒரு பொருள் இருக்க வேண்டும். நீ இன்பத்துக்கு மூலப்பொருள் இது என்று சொன்னால் துன்பத்துக்கும் மூலப்பொருள் ஒன்று உண்டு என்பதை மறந்துடாது. இதாங்க குறட்பாதன் செய்தி. பாருங்கள், துன்றும் பவத்துயரும் இன்பும் துணைப்பொருளும் இன்று என்பது எவ்வாறும் இல். அப்படியே உரை கீழே பாருங்கள், துன்று பவத்துயரும், அதுக்கு அப்படியே கீழே உரை, தொடர்ந்து வருகின்ற பிறவி துன்பம். இப்போ துயரம் என்றால் துன்பம்னு தெரியுது, பவம்னா பிறப்புன்னு தெரியுது, எனவே பிறவி துன்பம். அப்போ துன்றும் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்? தொடர்ந்து வருகின்ற. ஏன் முந்தைய பிறப்பு, அதுக்கு முந்தைய பிறப்பு, அதுக்கு முந்தைய, இப்படி தொடர்ந்து வருது. அதான் தொல்லை இரும் பிறவி, தொடர்ந்து வருகின்ற பெரும் பிறவி அப்படின்னு அதுக்கு பேர். தொல்லை அப்படின்னா நெடுங்காலமாக, பன்னெடும் காலமாக அப்படின்னு பொருள். தொல்லைனா இடையூறு செய்கிற பாருங்கள், அதுக்கும் தொல்லைன்னு பேர். ஆனால் அந்த தொல்லை வேறு, இங்கே சொல்லுகிற தொல்லை. ஏன்னா ஒரு சொல் பல பொருள் குறிப்பது உண்டு, பல பொருளை குறிக்க ஒரு சொல் இருக்குது. இது தமிழில் தான் உண்டு, தமிழுக்கு ஒரு தனி சிறப்பு. ஒரு சொல் பல பொருளை குறிக்கும், ஒரு பொருளை பல சொல்லால் குறிப்பது மாதிரி பல சொல் ஒரு பொருளை குறித்திருப்பதும் உண்டு. அப்படி பூ அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அந்த பூவுக்கு நிறைய பேர் இருக்குது. மலர், போது, வி, மொட்டு, அரும்பு, எல்லாம் பூவை தான் குறிக்குது. நிலை வேறுபாடு, இப்போ தான் அது தலை தூக்கியிருக்குது, மொட்டு கொஞ்சம் இருக்குது, அரும்பு மலரை போகுது, போது மலர்ந்துருச்சு, மலர் விழுந்துருச்சு, வி தனையும் பூவை தான் குறிச்சுது. அப்போ மலர், அரும்பு, மொட்டு, வி இத்தனை சொல்லும் ஒரே ஒரு பொருளை குறிச்சுது இல்லைங்களா. அப்போ பல சொல் கூடி ஒரு பொருளை குறிக்கிறது. அதே மாதிரி ஒரு சொல் பல பொருளை குறிக்கும். அப்போ நிறைய இருக்குது. கை அப்படின்னு வச்சுக்குங்க, கை அப்படின்னா நம்ம உடம்பில் இருக்கிற ஒரு உறுப்பு கை அப்படின்னு சொல்லலாம். இன்னொருக்கு ஒழுக்கம்னு பேர். ஒரு பொருள் கைன்னு பேர், இன்னொரு பொருளுக்கு ஒழுக்கம்னு பேர். எங்க இருக்குது? மெய்தான் அரும்பி விதிர் விதித்து உன் விரையார் கழற்கு என் கைதான் தலை வைத்து. அங்கே சொன்ன கை என்பது கரத்தை குறித்தது. கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி சய சய போற்றி என்னும் கைதான் நெகிழவிடேன். அந்த கை எதை குறித்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படி தூக்குன கையை கீழே இறக்க மாட்டேன்னு பொருள் இல்லை. குவிக்கிற கையும் நினைக்கிற நெஞ்சும் வாழ்த்துகிற வாயும் இந்த ஒழுக்கத்தை விட்டு விலகாது பெருமானே, எனவே கைதான் நிகழவிடேன். நான் உன்னை வாழ்த்துவதிலிருந்து விலக மாட்டேன், என் நெஞ்சம் பொய் தவிர்த்து கண்ணீர் சிந்துவதிலிருந்து விலக மாட்டேன், கை குவித்து நிற்பதிலிருந்து விலக மாட்டேன், இந்த ஒழுக்கத்தை கைவிட மாட்டேன். அங்கே கை என்பது ஒழுக்கமாயிற்று.
என்ன மொழி பார்த்தீங்களா? எங்கேயாவது நீங்கள் போய் வேறு மொழியில் போய் இப்படி ஒரு சொல்லை எடுத்து வச்சுக்கிட்டு இத்தனை பொருளை காண முடியுமா என்ன? ஒன்றுத்துக்காகாது. எந்த மொழியிலையும் இல்லாத பெருமை நம்ம தமிழுக்கு இருக்கிறது. என்ன செய்வது? நமக்கு இன்னும் அறிவு பத்த மாட்டேங்க. அதனுடைய இன்பத்தை நுகர்வதற்கு நமக்கே இன்னும் அறிவு பத்தலை. அப்புறம் மற்றவங்களாம் சொல்கிறது அப்புறமேல். நமக்கே அந்த தமிழ் தமிழ் அப்படின்னாவே எத்தனை இனிமை, எவ்வளவு இன்பம் இருக்கிறது அப்படிங்கிறது இன்னும் நமக்கு புரிபடலைங்க. புரிபட்டுதுன்னா நம்ம பேசுகிற பேச்செல்லாம் தமிழாகவே இருக்கும். ஆனால் போயே நான் தமிழை தவிர்த்து வேறெல்லாம் பேச மாட்டேன் அப்படின்னு நின்னுடலாம். ஆனால் நமக்குன்னு அது தெரியாததுனால எல்லாத்தையும் கலந்து கலந்து பேசிகிட்டு உட்காந்துக்கிறோம். சரி, விட்டுடுவோம், இங்கே வந்துடலாம். எனவே துன்றும் பவத்துயரும் தொடர்ந்து வருகின்ற பிறவி துன்பம், இன்பும், இன்பு என்பது பேரின்பத்தை குறித்தது, இன்பும் துணைப்பொருளும். அப்போ பவத்துயருக்கு துணைப்பொருள், இன்பத்துக்கு துணைப்பொருள் இன்று என்பது எவ்வாறு இல், இன்பத்துக்கு ஒரு பொருள் காரணம் நீ சொன்னேனா துன்பத்துக்கு ஒரு பொருள் காரணமாக இருக்கணும், இல்லை என்று சொல்வது எவ்வாறு இல். இன்பத்துக்கு எது காரண பொருள்? அது இறைவன். இன்பத்துக்கு அவன் தான் காரணமாக இருக்கிறவன். ஏன்? அவன் இல்லாமல் இன்பம் இல்லை. இன்பம் என்றால் இறைவன் தான் இன்பமான பொருள். எனவே இன்பத்துக்கு காரணம் இறைவன். அப்போ துன்பத்துக்கு காரண பொருள் எது? அதுதான் ஆணவ மலம். இதை விட எளிமையாக எப்படி சொல்கிறோன்னு தெரியல, ஆனால் ஆசிரியர் எளிமையாக சொல்லிட்டார். பாருங்கள், தொடர்ந்து வருகிற பிறவி துன்பம் ஒன்று, ரெண்டாவது பேரின்பம், மூணாவது துன்பத்திற்கு காரணமான ஆணவ மலம், நாலு பேரின்பத்துக்கு காரணமான இறை அருள் ஆகியவற்றை இல்லை என்பது என்று சொல்லுவார். எவ்விதத்திலும் இல்லை. எனவே நீங்கள் இறை என்ற பொருள், இறை அருள் என்கிற ஒன்று எப்படி எல்லா காலத்தும் உண்டோ, அதுபோல் அந்த பொருளால் வருவது இன்பம், அது மாதிரி மலத்தால் வருவது துன்பம். எனவே அருளால் வருவது இன்பம், மலத்தால் வருவது துன்பம். இப்போ நான் துன்பப்படுறேன்னு என்ன அர்த்தம்? மலத்தால் துன்பப்படுறேன்னு அர்த்தம். நான் இன்னொரு ஆளை கையை காட்டிகிட்டு இருக்கக்கூடாது. எனக்கு துன்பம் வர்றதுக்கு காரணம் யார்? எங்கிட்ட இருக்கிற ஆணவ மலம்தான் காரணம். ஆனால் அந்த மலம் என்ன பண்ணுது? டேய், நீ எல்லாம் இல்லைடா, நான் அப்படி தான் சொல்லுவாங்க, அதெல்லாம் கேட்காத, நீ எல்லாம் துன்பத்துக்கு காரணம் இல்லை, அதான் அவன்தான் காரணம், அவன்தான் காரணம், அவன்தான் காரணம். கையை அங்கே காட்டினே கோபம் வந்துச்சு, வருத்தம் வந்துச்சு, வேதனை வந்துச்சு, ப்ரெஷர் வந்துச்சு, சுகர் வந்துச்சு, அப்புறம் எல்லாம் வந்துச்சு, அப்புறம் மொத்தத்துக்கு எல்லாம் போச்சு அப்படின்னு ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியதான். இதுக்கெல்லாம் நான் தான் காரணம் நினச்சோம்னா யார் மேலேயும் கோபமே வராதே. நீங்கள் படுகிற துன்பத்துக்கு உங்களிடத்தில் இருக்கிற ஆணவ மலம்தான் காரணம் என்று அறிந்தால் நீங்கள் யார் மேலே கோபப்படுவீங்க? நமக்கு அது இன்னும் எத்தனை தான் நூல் சொன்னாலும் அறிவில் எட்ட மாட்டேங்குதே. சொல்கிறாங்கங்க புத்தகத்தில், ஆனாலும் இன்னும் நம்மனால் அது என்னங்க, அவன்தாங்க பண்ணுறான், எப்போ பண்ணாலும் எனக்கு துன்பம் பண்ணுறதே அவன் வேலையாக போச்சு அப்படின்னு நம்ம ஒரு ஆளை ஃபிட் பண்ணி வச்சுருக்கிறோமா இல்லையா? இவன்னா நமக்கு துன்பம் தான் பண்ணுவான், அவன் தானே தெரியும் தெரியும் விடு அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருக்கிறோம்ல. அப்போ அது இது அவன் ஏன் பண்ணணும், அவன் ஏங்க துன்பம் நமக்கு செய்யணும், அந்த கேள்வி தேடுகிறோமா இல்லையே? அப்போ துன்பத்துக்கு காரண பொருள் ஆணவ மலம், அது நம்மிடத்தில் இருப்பதால தான் நமக்கு என்ன வருகிறது? துன்பம். ஏன் ஞானிக்கு துன்பம் வரல? அவன்கிட்ட மலம் இல்லை, அவனுக்கு துன்பம் வருவதில்லை. அப்படியே அவனுக்கு அந்த இன்பமயமாக இருப்பதனால துன்பம் அவனுக்கு அவனை போய் பாதிப்பதே இல்லைங்க, அவன் தொடச்சிட்டு போயிட்டே இருக்கிறான். எனவே எந்த ஞானியும் துன்பப்படுவதாக பாடலை, இன்பப்பட்டதாகத்தான் பாடியிருக்கிறாங்க. எனவே அந்த மலம், அதனுடைய வலிமை, அதனுடைய ஆற்றல் இது உண்டு என்பதை முதல் குறட்பால் எடுத்து சொல்லியிருக்கிறாரு. அதுதான் கீழே விரிவாக கொடுத்துருக்கிறாரு. பாருங்கள், நீ அடுத்து ரெண்டாவது குறட்பா 22, அதாவது இந்த இருளை புரிய வைக்கணும். எப்படி புரிய வைப்பது? முதல்ல உலகத்தில் ஒரு பொருள் இருக்குதுப்பா,
இருள்னு ஒரு பொருள் இருக்குது, உனக்கு தெரியுமா இல்லையா? தெரியும். அது என்ன பண்ணுது? இது என்ன கேள்வி? உலகத்தில் இருக்கிற இருள் எல்லா பொருளையும் மறைக்குதுங்க. ஓ, மறைக்குதுன்னு தெரியுதா? தெரியும். அதை வச்சுக்க அப்படின்னா பாருங்க, இருளானது அன்றி இலது, இருளானது அன்றி இலது, எவையும் ஏகப் பொருளாகி நிற்கும் பொருள். இந்த ஆணவ மலம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால், அதை என்ன சொல்லலை, புறத்தே இருக்கிற இருளை மட்டும் எடுத்து சொல்கிறார். அதாவது இருள் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால், பொருளையெல்லாம் மறைச்சு இது தன்னை காட்டி நிற்கும். அந்த பொருள் என்னென்ன பொருள் இருக்குது? இப்போ மலை, ஆறு அப்படின்னு பல்வேறு வகைப்பட்ட பொருள் இருக்குது பார்த்தீங்களா, எல்லாத்தையும் மறைச்சிருச்சு. ஆறுக்கு ஒரு தன்மை இருக்கிறது, மலைக்கு ஒரு தன்மை இருக்கிறது, ரெண்டு வேறு வேறுபட்ட பொருள். ஆனால் இந்த இருள் மறைச்சிதுன்னா என்னாகும்? ஒரே மாதிரி இருக்குது. அதான் இருளானது அன்றி எவையும் ஏகப்பொருளாகி, ஒன்றே ஒன்று தான் தெரியுது. என்ன தெரியுது? இருட்டு தாங்க தெரியுது. இப்போ உதாரணத்துக்கு, பச்சை கலராக ஒரு புடவை வச்சுருந்தோம், சிவப்பு கலராக ஒரு புடவை வச்சுருந்தோம் அப்படின்னு, வண்ண கலரில் எல்லாத்தையும் ஏழு கலரில் ஏழு புடவை வச்சுருக்குன்னு வச்சுக்கோங்களேன், லைட் ஆஃப் பண்ணி விட்டால் ஏழு கலரும் தெரிய மாட்டேங்குது. ஏன் தெரிய மாட்டேங்குது? அதான் கலர் கலராக இருக்குதே, தெரியலாமான்னு கேட்டால், அந்த இருள் ஏக பொருளாகி ஏழு கலரையும் மறைச்சிட்டு ஒரே கலராக கருப்பு மட்டும் தெரியுது. அப்போ இந்த இருளுக்கு என்ன தன்மைன்னு கேட்டால், எல்லா பொருளையும் மறைக்குது, அது தன்னுடைய இருப்பை மட்டும் காட்டி நிற்குதுன்னு தெரியுதா இல்லையா? அப்போ இந்த உலகத்தில் இருட்டுன்னு ஒன்று இருக்குதுன்னு நீ நம்புறியா இல்லையா? உண்டு. எப்போ தெரிஞ்சுக்கலாம்? இரவில் தெரிஞ்சுக்கலாம். இதான் நம்ம பார்க்குறோம். எனவே இருளானது அன்றி இலது, அப்படி உரை பாருங்கள், உலகப் பொருள் எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கி கொண்டு இருத்தல் பூத இருளானது அன்றி வேறொன்று இல்லை. இது புற இருள், அதான் பூத இருள்னு சொன்னார். இந்த இருள் எல்லா பொருளையும் மறைச்சிக்கிட்டு என்னவா நிற்கிது? தன்னுடைய இருப்பை காட்டி நிற்கிது. இதுதான் தெரியுது அப்படின்னு. அதுபோலவே அதுபோல எல்லா உயிர்களையும், இதில் நீங்கள் நானெல்லாம் வேறுபாடெல்லாம் இல்லை, நம்ம எல்லாம் அதுக்குள்ளே தான் இருக்கோம். எனவே எல்லாரையும், எல்லா உயிரினங்களையும் தனக்குள் மறைத்து கொண்டு இருக்கும் ஆணவமானது ஒரு பொருளாகும். இப்போ இது எது போல அப்படின்னா, இதுக்கு நம்ம இலக்கண வகையாக சொன்னால் எடுத்துக்காட்டு ஓமை அணின்னு சொல்லலாம். ஏன் அதுபோல என்ற உவம உருவு மறைந்து வருதலால் இது எடுத்துக்காட்டு ஓமை அணி ஆகும் அப்படின்னு படிச்சிருப்போம். எப்போ? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, எழுத்துக்களில் அகரம் எப்படி முதலாக உடையதோ அதுபோல, இந்த அதுபோல என்று வந்ததுனால இது எடுத்துக்காட்டு ஊமை அணின்னு பள்ளிக்கூடம் படிக்கும்போது படித்தது இல்லைங்களா? இப்போ ஞாபகம் வந்துருச்சு, அது உள்ளுக்கு எங்கேயோ கடந்தது. அடாடா, ஆமாங்க, படிச்சிருக்கிறோமே ஊமை அணின்னு. அதே தாங்க இங்கேயும். அப்போ உலகத்தில் இருக்கிற பொருளை மறைத்து நிற்பதற்கு ஒரு பொருள் இருக்கிறது, இருக்கா? இருக்கு. அதுபோல இப்போ அதுபோல எதை சொல்ல வர்றாரு அப்படின்னு கேட்டால், எல்லா உயிரையும் மறைத்து ஒரு பொருள் நிற்குதுப்பா, அதுக்கு பேர் ஆணவ மலன்னு பேர். முதல்ல இன்பத்துக்கு காரணம் திருவருள், அப்படின்னா துன்பத்துக்கு காரணமாக ஒரு பொருள் இருக்கணுமா இல்லையா? இருக்கணும். அதோட வச்சுக்க, அது எது? அடுத்து அதை சொல்ல வர்றார். எப்படி சொல்கிறாரு? உலகத்தை இருக்கிற எல்லா பொருளையும் மறைச்சிட்டு ஒரு பொருள் நிற்கிதா? நிற்கிது. அதுபோல எல்லா உயிரையும் மறைச்சிட்டு ஒரு பொருள் இருக்குதுப்பா, அதுக்கு பேர் ஆணவ மலன்னு பேர் அப்படின்னார். இப்போ இந்த குறட்பால் என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல மறைப்பு புற இருள் என்று சொல்லப்பெறுவது. அப்போ இந்த மலம் மறைப்பானது புற இருள், அதுபோலவே இங்கே அக இருள் ஒன்று இருக்கிறது அப்படிங்கிறத ஆசிரியர் மாணாக்கனுக்கு உணர்த்துற. அப்படி சொல்லும்போது மாணாக்கன் தடுமாறுறான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான்,
துன்பத்துக்கு இன்பத்துக்கு காரணமாக ஒரு பொருள் இருக்குது. அப்போ துன்பத்துக்கு ஒரு காரணமாக பொருள் இருக்கணும். சரிப்பா, நீ ஆணவமலன்னு ஒத்துக்க வேண்டாம். இதுக்கு என்னவா இருக்குன்னு சொல்ல, இன்பத்துக்கு ஒரு பொருள் இருக்குன்னா துன்பத்துக்கு ஒரு பொருள் இருக்கணுமா இல்லையா? அப்போ இருக்குது, அது என்னங்கிற பேர் தான் சந்தேகமாக இருக்குது. அப்போ ஏதோ ஒன்று இருக்கணுமல்ல அப்படின்னு வச்சுக்கன்ட்டார். நீ அடுத்த குறட்பால் உலகத்தில் எல்லா பொருளையும் மறைச்சிக்கிட்டு தன்னை காட்டுகிற ஒரு பொருள் இருக்குதா? இருக்குது, அதை நான் வச்சுக்கன்னார். இப்போ மூணாவது குறட்பாக்கு வந்துட்டார். இந்த ஆணவ மலத்துக்கும் இந்த உலகத்தில் இருக்க இருளுக்கும் என்ன ஒற்றுமை, என்ன வேற்றும், ரெண்டுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது, ரெண்டுக்கும் ஒத்து போகாதது ஒன்று இருக்குது. அது என்னங்க? இது ரெண்டும் இருள் தான், ரெண்டும் இருள் தான். ஆனால் அந்த ரெண்டு இருளில் புறையிருள் எத்தகையது, அக இருள் எத்தகையது? இந்த குறட்பா ரொம்ப முக்கியமான குறட்பா, நீங்கள் ரொம்ப அவசியம் மனதில் தங்க வைத்து கொள்ள வேண்டிய குறள் இந்த குறட்பா. நீங்கள் பத்தையும் ஞாபகம் வச்சுக்கிருந்தால் முடிஞ்சால் வச்சுக்குங்க, முடியலன்னா ஆணவ மலத்தை பற்றி படிக்கும்போது இந்த ஒரு குறட்பா அவசியம் மனதில் நிற்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆணவ மலம் எத்தகையது அப்படிங்கிறத இந்த ஒரு குறட்பால் நம்ம சுருக்கமாக சொன்னாலும் நச்சுன்னு சொல்லிட்டாரியா அப்படின்னு சொல்லலாம்ல, அந்த மாதிரி சொல்லியிருக்கிறார். பாருங்கள், ஒரு பொருளும் காட்டாது இருள், ஒரு பொருளும் காட்டாது இருள் உருவம் காட்டும். இதான் முன்ன குறட்பால் சொன்னது. எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு தன்னுடைய இருப்பை காட்டிக்கிட்டு இருக்குதா? ஆமாங்க, இருக்குது. அப்போ ஆறு மலை எல்லாத்தையும் மறைச்சி ஒரே இருட்டு தெரிஞ்சது இல்லை? ஆமாம், தெரிஞ்சது. அப்போ ஒரு பொருளும் காட்டாது உருவம் காட்டும், இது என்ன பண்ணும்? உருவத்தை காட்டும். சரி, இது அடுத்து சொல்கிறார். ஆணவமலை எத்தகையது தெரியுமா அப்படின்னா சொன்னார், இரு பொருளும் காட்டாது இது. என்னையா இரு பொருளும் காட்டா? ஒரு பொருளும் காட்டாது இருள். அப்போ புறத்தே இருக்கக்கூடிய இருள் அண்டா குண்டா குக்கரு எல்லாத்தையும் காட்டாது, மறைச்சி இருட்டாவே காட்டும். எங்கே சமையல் அறைக்குள்ளே போய் பார்த்துன்னு லைட் இல்லைன்னா ஒரே இருட்டாக இருக்குது, எல்லாம் சேர்ந்து மொத்தமாக மறைஞ்சி போச்சு, இருட்டு தெரியுது. அப்போ இருட்டை தவிர வேறு பொருள் தெரியல. அது அதனால் அது சொன்னார், ஒரு பொருளும் காட்டாது இருள். அப்போ எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு தன்னை காட்டி நிற்குது, நான் நிற்கிறேன் நான் நிற்கிறேன். இந்த ஆணவ மூலம் என்ன பண்ணும் தெரியுமா? தன்னையும் காட்டாது, தன்னுள் இருக்கிற பொருளையும் காட்டாது. இதாங்க அதுக்கான இலக்கணம். இப்போ புற இருளுக்கும் அக இருளுக்கும் ஒற்றுமை என்னன்னு கேட்டால், ரெண்டுமே மறைக்கும், ரெண்டும் மறைப்பது தான். சரி, ரெண்டுக்குள்ள வேறுபாடு என்னன்னு கேட்டால், புற இருள் தன்னை காட்டும், அக இருள் தன்னையும் காட்டார். இதாங்க அதுக்குரிய இலக்கணம். இதை விட எளிமையாக நீங்கள் சொல்லவே இயலாது. இது புரியலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நன்றி, வணக்கம். அதுக்கு மேலே என்னத்தை சொல்ல முடியும்? ரெண்டு இருள் இருக்குது. ஆமாப்பா, ரெண்டு இருள் இருக்குது. அதில் ஒன்று என்ன பண்ணுது? எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு தன்னை காட்டுது, இது தன்னையும் காட்டாது. அதுதான் இரு பொருளும் காட்டாது. அப்போ ஏன் இது? அப்போ இரு பொருள் என்பது என்ன? தன்னுள் மறைந்திருக்கக்கூடிய பொருளும் தன்னையும் காட்டாதிருப்பது அக இருள். இப்போ இந்த புற இருளை நீக்கிறதுக்கு மின் விளக்கு, அகல் விளக்கு, அப்புறம் எத்தனையோ வகையான விளக்குகள்லாம் வந்துருச்சு. அத்தனை விளக்கு இருக்குது. அதெல்லாம் வச்சு எப்படியாவது இருளை நீக்கி பொருளை பார்க்கலாம். ஆனால் இந்த அக இருளை நீக்கிறதுக்கு என்னங்க வழி?